எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் ஃபைவோட மூணாவது ப்ரோமோ, ஸோ அதாவது சண்டேவோட மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தது எங்கடா இது நடக்காமல் போயிருமோ, எப்போ பார்த்தாலும் இந்த அக்ஷராவை பற்றியே பேசிட்டு இருக்காங்களே, அக்ஷராவோட சிபியோட இஷ்யூவை பற்றி பேசிட்டு இருக்காங்களே, மற்ற விஷயத்துலலாம் பேசாமல் இந்த சண்டே சண்டே எபிசோட் வந்து க்ளோஸ் ஆயிருமோ அப்படி மாதிரிலாம் நம்ம ரொம்ப கவலைப்பட்டலாம். முன்னாடியெல்லாம் வீடியோலாம் போட்டுட்டு இருந்தோம், ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் பார்த்துங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்த தாமரை செல்வி அக்காவோடையும் ப்ளஸ் வந்து பிரியங்காவோட மேட்டர் வந்து எடுத்து ரம்யா கிருஷ்ணன் வந்து டீட்டெயிலாக பேசுகிறாங்க. ஸோ ரம்யா கிருஷ்ணன் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா தாமரை செல்வி அக்காவோட பெரிய ஃபேன் நான், நீங்கள் பேசுகிறதெல்லாம் அப்படியே பட்டு பட்டுன்னு பேசுகிறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் நான் ரொம்ப ரசிப்பேன், உங்களோட ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியா தாமரை செல்வி அக்கா வந்து ரொம்ப பயங்கரமாக தூக்கி வச்சு பேசுனாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வாரம் கமல் சார் கூட வந்து டெய்லி எல்லா எந்த விஷயம் நடந்தாலும் அதில் வந்து தாமரை செல்வி அக்கா வந்து மையப்பொருளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அது வந்து பயங்கரமான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. பிரியங்கா வந்து ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி என்ன இப்பெல்லாம் வந்து சொல்கிறாங்க, அதுலேருந்து இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வந்து கொஞ்சம் ஏறி போச்சு அப்படின்ற மாதிரிலாம் அரசல் புரசலாம் பேசியிருந்தாங்க. அதோட வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்கில் வந்து பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆச்சு. எல்லாருமே வந்து இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ பிரியங்கா வந்து அவங்களோட பாயிண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது இவங்க வந்து தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஆணித்தரமாக சொன்னாங்க. அதில் கொஞ்சம் சண்டை வர மாதிரிலாம் இருந்தது, அந்த சண்டையை கொஞ்சமாக அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. தாமரை செல்வி எப்போவுமே அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த வாரத்து ஃபாரம் ஃபுல்லாக என்ன நடந்தாலும் அதை வந்து சாட்டர்டே சண்டே எபிசோடில் கமல் சாருக்கு முன்னாடி வச்சு ஒரு பஞ்சாயத்து முடிச்சு விட்டுறலாம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாகவே இருப்பாங்க. ஸோ அதுக்கான சான்ஸாக வந்து இப்போ எடுத்திருக்காங்க. இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இந்த கேப்டன்சி டாஸ்கில் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி. ஸோ தகுதி இல்லைன்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிக்கல, என்ன தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பிரியங்கா சொல்கிறாங்க, ஸோ எல்லாமே இருக்குது ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்லை அப்படின்னா அது என்ன அப்படின்றத சொல்லுங்கள், நான் எல்லா வேலையும் பார்க்குறேன், கூட்டுறேன், பெருகிறேன், தொடங்கிறேன், சமைக்கிறேன், சார் எல்லா வேலையுமே நான் பார்க்குறேன், அதை மீறி உங்களுக்கு வேறு என்ன தகுதி வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து பிரியங்காவால் பதில் சொல்லவே தெரியல. ஸோ அது என்னன்னு சொன்னால் தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியே பயங்கரமாக உட்டா அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பிரியங்கா கிட்ட வந்து என்ன ரியாக்ஷன் இருந்ததுன்னா, நீ நல்லா பேசுகிற அப்படின்னு எப்பவும் போல, அதாவது ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ல மாட்டாங்க, நம்ம மேலே வந்து ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த எதிர் தாக்குதல் வந்து அந்த அதாவது அந்த கேள்வி பதிலில் வந்து சொல்லணும், அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு சொல்லணும். அதுக்கு பதிலாக வந்து கேள்வி கேட்குறவனே வந்து நீ ரொம்ப பேசுகிற, நீ வந்து திமுறா பேசுகிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த கேள்விக்கு பதிலே சொல்கிறது கிடையாது, அவனை வந்து ஒரு குற்றவாளி மாதிரி மாற்றி விட்டுறது. அதை வந்து பிரியங்கா வந்து ரொம்ப தெளிவாகவே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து ரம்யா கிருஷ்ணனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரியங்காவையும் தாமரை செல்வி அக்காவும் மோத விட்டு பார்க்குறது. ஸோ அது ரம்யா கிருஷ்ணனுக்கு சந்தோஷமாக இருக்காங்கன்றதால இதுக்கு வந்து ஒரு பெரிய தீர்வு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாமா. ஏன் அப்படின்னா எப்போவுமே வந்து தாமரை செல்வி அக்கா வந்து தேவைப்படுற நேரத்தில் உயர்த்தி பேசியும் எப்போல்லாம் வந்து இந்த கேப்டன்சி இந்த நாமினேஷன் அந்த மாதிரிலாம் வரும்போது எவ்வளோக்கு எவ்வளோ மட்டம் தட்டி பேசுகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மட்டம் தட்டி பேசி தாமரை செல்வி அக்காவோட அந்த அவங்களோட அந்த ட்ராவல் வந்து எப்படியாவது க்ளோஸ் பண்ணி விட்றணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கவனமாகவே இருப்பாங்க பிரியங்கா. ஸோ அது இந்த முறை இன்னும் வெட்ட வெளிச்சமாக வெளில வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ரொமோவே இவ்வளோ வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அக்ஷரா மேட்டர் கொஞ்சமாக தான் இருக்கும். பிரியங்காவோடையும் தாமரை செல்வி அக்காவோடையும் இந்த சம்பவம் வந்து இன்னும் பெருசாக பேசப்படும் அப்படின்றதுல நமக்கு ரொம்ப ஆவலோடவே இருக்கும். பிரியங்கா வந்து என்ன தகுதி வேணும் அப்படின்றத என்ன சொல்கிறாங்க, இவங்க தாமரை செல்வி அக்கா வந்து என்ன தகுதி கேப்டன்சி அந்த ஒன்றுன்னு சொல்கிறீங்களா, அந்த ஒன்று என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க வந்து சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நீ வந்து அடிக்கடி எமோஷனல் ஆகிடுற, நீ வந்து டென்ஷன் ஆகிற அந்த மாதிரிலாம் சொல்லலாம். அதுக்கு வந்து ரிப்பீட்டாக வந்து பதில் சொல்லிட்டாங்க, நீ அழுகலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அப்படியே பிரியங்காவோட முகமே வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. பிரியங்கா தாமரை செல்வி, ஸோ இவங்களோட கான்வர்சேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.